இந்த வீடியோவில் நான் வந்து அவன் யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆயிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடு சிக்கன் அவன் யூஸ் பண்ணி மேக் பண்ணி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு விதம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி கோட்டிங் வந்து மைதா மாவில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சது. செகண்ட் காஃபிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வீடியோ வரும், அது பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி வந்து செஞ்சது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து மைதா மாவில் நீங்கள் டிப் பண்ணி பண்ணிங்கன்னா வந்து ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி லேயரில் வரும். நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி பண்ணிங்கன்னா வந்து கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு பிடிச்ச டைப் மசாலாவில் வந்து நீங்கள் சிக்கன் வந்து ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சிக்கன் பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மைதா மாவில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப தனியாக வச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ் க்யூபும் எக் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன் டைம் டிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மைதா மாவில் ஒன் டைம் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி வந்து மேலே வந்து தோல் ப்ரௌனாக வரும். நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஎஃப்சி சிக்கன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு மாதிரி தோல் தனியாக வரும், உள்ளே வந்து பீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உள்ளே வச்சேன். வச்சு ஒரு 10 to 20 minutes, 30 minutes பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி கோட்டிங் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வராது, ஒரு மாதிரி கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். பிரெட் க்ரம்ஸ்னால் என்னென்னு தெரியாட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரெட்டை வந்து பொடி பொடியாக வந்து வெட்டி ஆர் மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணால் வந்து ஒரு மாதிரி மொறு மொறுன்னு வரும். ஸோ ரவா மாதிரி வரும், அதுதான் பிரெட் க்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி தான், அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் வந்து எக் ஒயிட்டும் வேறு வந்து இந்த கூலிங் ஐஸ் வாட்டர் ஆர் ஐஸ் க்யூப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஏன் ஐஸ்ன்னு சொன்னால் வந்து நல்லா பிடிச்சிக்கும், அதுக்காக தான் சொல்கிறது. ஒரு மாதிரி ஈரத்தன்மையாக நல்லா ஜில்லுன்றச்சு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். டிப் பண்ணி எடுத்தோடனே டக்குன்னு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது பண்ணி வந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அதை வந்து அதே மாதிரி ப்ராசஸில் ப்ரீ ஹீட் கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கன்வெக்ஷனில் வச்சு எடுத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றக்கும் அவனில் குக் பண்ணி சாப்பிட்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்க்கவும் சரி டேஸ்ட் வைஸும் சரி. பிகாஸ் ஆயில்னால் ஹீட் ஆகட்டும், வேறு அதில் இருக்க கார்பன் பாண்ட்ஸ் வந்து உடஞ்சி வந்து குக் ஆகுது. இதுனால் வந்து மைக்ரோவேவ்ஸ் அண்ட் அவனோட காயில் ஹீட்டில் குக் ஆகுது. அது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். அன்டில் யூஎஸ்ஆர்எஸ்.